பொண்ணு பென்சில் வச்சுலான்னு இருக்கான். சரி சார், பென்சில் வச்சு சார் கேக்குறேன், பிரியாஷினி ஒரு இங்க வடை வச்சு நான் இங்க ஒரு கராக்கான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ என்ன பென்சில் வச்சு டோல் காசு என்ன காசு, என்னோட டைம் நான் போய் அத்தனை அவரு நிப்பேன், அப்புறம் நடுவில் வெளி வருவேன், என் மகன் அந்த கடை இந்த கடை பார்க்கும், அதுக்கு ஒரு செலவு. Hi everyone, my name is Priyashini and I am the daughter of Kalyanpur. நான் SDKT சிங்கேரங்காமில் சிலாங்கூரில் படிக்கிறேன். நான் ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டூடெண்ட். நான் வந்து 8 மந்த்ஸாக ஸ்டார் டூத்தரில் படிக்கிறேன். என் அம்மா பேர் வந்து ராதா. வந்து ஸ்டார் டூத்தரில் வந்து 8 மந்த்ஸாக படிக்கிறேன். என் அம்மா தான் வந்து இந்த ஸ்டார் டூத்தரில் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸ்டார் டியூஷன் வந்துட்டு நான் டிக்டாக்ல பார்த்தேன். மெயினாக எனக்கு சிவானன் பிஎம் போட்டிருந்தாரு. அப்புறம் பாப்பாவை ஸ்டார் டியூஷனில் சேர்த்து விட்டேன். இப்போ பாப்பா நல்லா படிக்கிறா, பிரியாஷினி நல்லா படிக்கிறா. எனக்கு பாலா எனக்கு பிரே சொல்லி கொடுக்குற மேட்ச்சே எனக்கே புரியுற அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரெக்கார்டிங் இருக்க வச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டாலும் அது இன்னொரு மறுதடவை நான் தேவைப்படுறப்பெல்லாம் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் இருக்குது எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட். யோசிச்சு பாருங்கள், மற்ற இடத்துல போடுவோம், திருப்பி நம்ம வெயிட் பண்ணணும், கூட்டிகிட்டு வரணும், எக்ஸ்ட்ரா புக்கு வாங்குவோம், அதுவும் செலவு தானே. அப்போ இது வந்து நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், அப்படி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் வந்துட்டு என்னென்னா அது எத்தனை தடவை வேணாலும் நான் போட்டு பார்த்துக்கலாமே அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ஓகே தான். சயின்ஸாக இருக்கட்டும், சிஜாராவாக இருக்கட்டும், ஆர்ட் டியூஷனில் சொல்லி கொடுக்குற எல்லா டீச்சரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஆன்லைன் சார் கிளாஸை பார்க்குறப்ப சார் இன்னும் பார்க்காத மாதிரியே தான் இருக்குது, ஆனால் எல்லா பிள்ளைகளும் பக்காவாக பண்ணுது. இதை என் பொண்ணு அன்றைக்கி பென்சில் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். சரி சார், பென்சில் வச்சு சார் கேட்குறேன், பிரியாஷினி ஒரு இங்கே வடை வச்சு நான் இங்கே ஒரு கராக்கான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீ என்ன பென்சில் வச்சு அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க சார் கேட்பாரு, நீ எப்படி உட்காந்துருக்க, சுற்றின கேமரா வச்சிருப்பு, வீட்டில் யாரும் இல்லையா, உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு போடுறாங்க இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்றப்ப அப்போ எப்படி அப்படி பார்க்கவே எப்படி சொல்ல முடியும் அந்த இடத்துல வரத்துக்கு. இது இன்னும் சார் வந்துட்டு இப்போ மேட்ச் எல்லாம் பாருங்க 20 நிமிஷம்லாம் கூடிய சொல்லித்தரேன் சிக்குரு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சொல்லி தருவாங்க. அப்போ இதில் ஒன்று அவங்க கூட சொல்லி தராங்களே, காசு அவ்வளோ சொல்ல முடியாதியா? இப்போ வெளியே போய் பாருங்கள், ஃபிசிக்கலாக போகிறோம், டோல் காசு என்ன காசு, என்னோடய டைம் நான் போய் அத்தனை அவரு நிற்பேன், அப்புறம் நடுவில் வெளியே வருவேன், என் மகன் அந்த கடை இந்த கடை பார்க்கும், அதுக்கு ஒரு செலவு. நெசம் தானே, ஸ்டார் டியூஷனில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்லணும்னா தயவுசெய்து நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. ஸ்டார் டியூஷன் இஸ் அ ஸ்டார்.